வணக்கம் சகோ, இன்றைக்கான சில சினிமா அப்டேட்ஸை பற்றி பார்த்துடலாம். சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற அயலான் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் January 5 நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரைலரை துபாயில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக மூவி டீம் துபாய் போயிருக்காங்க. துபாயில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு தான் இந்த ட்ரைலரை ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு வேளை துபாயில் இருந்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு ஃப்ரீயாகவே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரக்டர் ஏஎல் விஜய் டைரக்ஷனில் அருண் விஜய் நடிச்சிருக்க படம் தான் மிசைன் Chapter 1. இந்த படம் January 12 பொங்கல் வீக்கெண்டுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் January 5 நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் மகேஷ் பாபு ஸ்ரீலீலா நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் குண்டூர்காரம். இந்த படம் January 12 பொங்கல் வீக்கெண்டுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு இப்போ சென்சாரில் US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் January 6 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவுனோகுரு மகாமுனி மாதிரியான படங்களை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் சாந்தகுமார் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் ராசாபதி. இந்த படத்தில் ஹீரோவா அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசர் நாளைக்கு 5 PM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போன வாரம் தமிழில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் தான் நந்திவர்மன். இந்த படத்துல இருந்து தேர்டு ஸ்னீபிக் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழு. ஹாலிவுட்ல ஆக்டர் டாம் க்ரூஸ் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன படம் தான் மிஷன் இம்பாசிபிள் டெத் ரேக்னார் Part 1. இப்போ இந்த மூவியை அமேசான் பிரைம்ல January 11 இந்தி, இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் வெங்கடேஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் சைதேவ். இந்த படம் January 13 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. படத்துக்கு சென்சாரில் US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு பேன் இந்தியா மூவியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இனியோட ஜோ படம் ரிலீஸ் ஆகி 7 வாரம் ஆகுது. 7 வாரம் ஆகியிருந்தாலும் இன்னமும் நிறைய இடங்களில் ஹவுஸ்ஃபுல் ஷோவோட ஓடிட்டுருக்கு ஜோ படம். நம்ம தளபதி ஃபேன்ஸ் கூட எடுத்துக்கிட்ட இந்த செல்ஃபி ஃபோட்டோ இப்போ சோசியல் மீடியாவில் செம வைரலாகிட்டுருக்கு. மலையாளம் ஆக்டர் உன்னி முகதன் ஹீரோவை நடிக்கிற புது படத்துடைய ஷூட்டிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு கெட் செட் பேபி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. டைரக்டர் மிஸ்கின் ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆக போகிற டெவில் மூவியிலிருந்து கம் அண்ட் கிஸ் மீ அப்படிங்கிற சாங் நாளைக்கு 5 PM ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் அருள்நிதி நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற டிமாண்டிக் காலனி 2 படத்திலிருந்து நரக மேளங்கள் அப்படிங்கிற வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.